இப்போ ஒரே மாளிகையை முதல் பார்க்கும்போது பிஜிஎம் வேறு மாதிரி தெரியுது, அதே மாளிகை ட்ராஜடி நடந்தவுடனே வேறு மாதிரி தெரியுது. நல்லா தெரிஞ்சுக்காங்க, இந்த உலகத்தில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் உங்கள் பார்வை மாறும்போது இந்த உலகம் பரலோகமாய் மாறுகிறது. ஸோ கர்த்தர் நல்லவர். நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். தியானிக்கும்போது என்ன நடக்கிறது என்றால், நம்முடைய மனக்கண்களை தேவன் என்ன செய்கிறார், பிரகாசிப்பிக்க செய்கிறார். இந்த மனக்கண்கள்ன்றதுன்றதை என்னென்னா, ஆதாம் பழத்தை சாப்பிடும்போது மூடப்பட்டது, அங்கே மூடப்பட்ட அந்த கண்கள் ரட்சிக்கப்பட்ட நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளே அது என்ன செய்யப்படுகிறது, திறக்கப்படுகிறது. திறக்கப்பட்ட கண்கள் என்ன நடக்கிறது, பிரகாசம் அடைகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, தேவன் நம்மை அந்த மறுபடியும் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட ஒரு இடத்திற்கு நம்மை வாழ வைக்கும்படி தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அந்த இடத்துல வந்து நீங்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் வாழும்போது, நீங்கள் ஆதாம் ஏதேனிலே வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்குள்ளே என்ன செய்கிறோம், கடந்து வருகிறோம். இந்த பூமியில் இன்னொரு டைமென்ஷனுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், கடந்து வருகிறோம். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய மனநிலையும் டைமென்ஷன் என்ன செய்து இந்த உலகத்திலேருந்து மாறுது. ஆமேன். டைமென்ஷன் மாறும்போது உலகமே மாறுது. இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சில நேரங்களில் சில எடுத்துக்காட்டுகள் சொல்லித்தாங்க வேண்டியது இருக்குது. வசந்த மாளிகைன்னு ஒரு படம், ஆமாம், பழைய ஆட்கள் மட்டும் தலையாட்டுறீங்க. அதில் வந்து என்ன செய்வார், சிவாஜி என்ன செய்வார், ஒரு பெரிய ஒரு மாளிகையை கட்டுவார். பாரு உனக்காக நான் கட்டினேன் மாளிகையை பாரு அப்படின்னு ரொம்ப வசனம் பேசுவார். ரொம்ப வசனம் பேசும்போதே தெரிஞ்சுக்கணும் கொஞ்ச நேரத்தில் கதாநாயகன் என்ன செய்ய போகிறா, காலியாக போகிறான்னு. சொன்ன மாதிரியே அது வேறு மாதிரி ட்ராஜடி ஆகி போயிடும். ட்ராஜடி ஆன உடனே இப்போ அதே மாளிகை இவருக்கு எப்படி தெரியும், வேறு மாதிரி தெரியும். அப்போ தான் யாருக்காகன்னு என்ன செய்கிறாரு, இப்போ ஒரே மாளிகையை முதல் பார்க்கும்போது பிஜிஎம் வேறு மாதிரி தெரியுது, அதே மாளிகை ட்ராஜடி நடந்தவுடனே வேறு மாதிரி தெரியுது. நல்லா தெரிஞ்சுக்காங்க, இந்த உலகத்தில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் உங்கள் பார்வை மாறும்போது இந்த உலகம் பரலோகமாய் மாறுகிறது. யூ ஸ்டார்ட் என்ஜாயிங் த சேம் வேர்ல்டு. நீ நடக்கிற அதே தெருவில் தான் நடப்ப, ஆனால் நீ ஒரு ராஜா மாதிரி நடப்ப. நீ வேலை செய்கிற அதே இடத்துல வேலை பார்ப்ப, ஆனால் ஒரு ராஜாவாக நீ வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப. உன்னுடைய வீடும் உன்னுடைய உலகமும் பரலோகமாய் மாறும். இனிய வாழ்க்கையில் எதை குறித்து என்ன கவலை இல்லடா, எல்லாவற்றையும் தேவன் முடித்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஸோ டைமென்ஷன் மாறுது, சேம் வேர்ல்டு, ஆனால் நம்ம மட்டும் உலகத்தை பரலோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இன்னொரு குரூப் இதே உலகத்தை எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருப்பான், வேற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அதனால தான் பாஷையே மாறும், பிரச்சனையே மாறும். இப்போ தான் வந்து பாருங்கள், உங்கள் லைஃப் ஸ்டைலு, உங்கள் பேச்சு எல்லாமே மாறுகிறது. கர்த்தர் உங்கள் கண்களை திறந்து கொண்டு இருக்கிறார். நானும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரும் ஒரு 15 வருஷத்துக்கு நான் மீட் பண்ணும்போது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன் எனக்கு இருக்குது, அப்போ நான் ரெண்டு பேருமே ஜோம் பண்ணுவோமே அப்படின்னாரு. ஓகே, ஜோம் பண்ணுவோம், ஜோம் பண்ணிவிட்டு செப்பரேட் ஆகிட்டோம், கர்த்தர் அற்பம் செய்வார்னு. ஒரு 2 மாதம் கழித்து மீட் பண்ணோம். மீட் பண்ணோடனே எப்படி இருக்குது, ரெண்டு பேருக்குமே ஃபினான்ஷியலில் நல்ல ஒரு பிக்கப் ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நிறையா வருமானம் வருது, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவும் நிறையா வந்துடுது அப்படின்னாரு. நீங்கள் எப்படின்னாரு, நான் சொன்னேன் செலவு நிறையா கூடியிருக்கு, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் கூடியிருக்கு அப்படின்னு. ரெண்டு பேரும் என்ன சொல்ல வந்தோம், ஒரே மாதிரி தான் சொல்ல வந்தோம். ஆனால் நான் அதை என்ஜாய் பண்ணி அதனோட ரைட் ஆங்கிளை பார்க்குறேன். அவர் வந்து அப்பவும் நெகட்டிவாக தான் இருக்கிறார் அவர். ஸோ அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், பணம் ஒருத்தனை சந்தோஷப்படுத்தாது, தேவனுடைய தேவன் தான் ஒருத்தனை சந்தோஷப்படுத்த முடியும். ஆமேன், ஆமேன். சந்தோஷப்படாதவன் எவ்வளோ கொடுத்தாலும் சந்தோஷப்பட மாட்டான் சார். ஆமாம், பொண்ணே கிடைக்காது நினைப்பாங்க, கல்யாணம் கட்டிக்கணும், குழந்தைய பிறக்க, குழந்தை பிறந்தவொடனே ஸ்கூலில் இடம் கிடைக்குமா, இப்படி வாழ்க்கை ஃபுல்லாக கவலையிலே செத்துருவாங்க.
கவலையிலே செத்துருவான். பிசாசு அடுத்தடுத்த கவலைகளை அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருப்பான். அடுத்து அவன் பையன் படித்து வந்துடுவான் பாருங்க, பையனுக்கு வேலை அப்படியே ரொட்டை ரிப்பீட் ஆகுது பாருங்க. முன்பு நடந்ததே இப்பொழுது 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் வேலைக்கு நீ வந்து வருத்தத்தோடு உட்காந்துருந்த, 20 வருஷம் ஆகி போச்சு, உனக்கு வேலை கிடச்சி நீ பணக்காரனாகி நீ குழந்தைய பற்று வந்து கல்யாணம் கட்டி குழந்தை பார்த்துட்ட, இப்போ அவன் வேலைக்கு வருத்தத்தோடு இருக்கிற. சில பெருசுக்கு பேரம்பேத்திக்காகவே ரொம்ப வருத்தத்தோடு, அவன் ஒருத்தந்தே அடங்காமத்தனை யார் பேரனோட பையன் தேவையா? உன் பேரனோட பையனை பார்க்கறதுக்கு இடையில உன் மகன் இருக்கிறான், உன் மகன் இருக்கிறான், இல்லாட்டி மருமகன் இருக்கிறான், அவனுக்கு கீழே வந்து அவன் மகன் பேரன் இருக்கிறான். இவன் 50 பேருக்கு அறிவு இல்லை, உனக்கு மட்டும் அறிவு இருக்கா? இவ்வளோ பேர் குறுக்க நிற்கிறான் இல்லை, அவங்க பார்த்துக்குவாங்க. நீ கொஞ்சம் என்ன செய், என்ஜாய் பண்ணு, ரிலாக்ஸாக இரு. இந்த கவலை பிற ஒரு சிலர் அது எங்கள் பாஸ் அடிக்கடி முன்னாடி சொல்லுவார், ரொம்ப சீரியஸாக கவலைப்படுறது என்னங்கன்னா கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு கவலைப்படுற. ஆனால் நீங்கள் தேவனுடைய கிருபையினாலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் போது நீங்கள் வேறு டைமென்ஷனுக்கு வரீங்க. என்ன எதிரிலாம் போயிடுறாங்க, எதிரி இருப்பாங்க, எதிரிகள் இருப்பாங்க, ஆனால் எதிரிகளை குறித்து உங்கள் பார்வை மாறிடும். வாடாடே பார்த்துருவோம்டா, அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. நீங்கள் பணப்பிரச்சனை இருக்கலாம், வியாதிகள் பார்க்கலாம், நீங்கள் எதிர்பார்க்கலாம், எதிரை நீங்கள் சந்திக்கலாம், ஆனால் அந்த வியாதிகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அதை சுகமாக போகிறது, நான் அதை பார்க்க போகிறேன், சாட்சியாக மாறப்போகிறேன் என்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துடுறீங்க. எதுவும் உங்களை சேதம் செய்யாது.